ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இவங்களுக்கு உலகளவில் ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்க இந்தியாவுக்கு மூணு விதமான வேர்ல்ட் கப் வாங்கி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் மட்டும் இல்லை, சிறந்த விக்கெட் கீப்பராகவும் செயல்பட்டு வராங்க. தோனி இந்திய அணியோட கேப்டனாக இருந்தப்ப போட்டியில் இக்கட்டான நிலைமையில அணியோட அணி வீரர்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அணியை சிறப்பாக வழிநடத்துனவங்க தான் மகேந்திர சிங் தோனி. இவங்க வந்து என்ன தான் பெஸ்ட்டாக கொடுத்தாலும் தோனிக்கு பிடிக்காத சில பேர் வந்து தோனிக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துர்லாம், தோனிக்கு பதிலாக இன்னொரு வீரரை போடலாம் அப்படின்னு வந்து தன்னோட எதிர்மறை விமர்சனங்களை கொடுத்துட்ருக்காங்க. தோனி வந்து ஒரு போட்டியில் பெஸ்ட்டாக விளையாடாங்க அப்படின்னா அதை பற்றி வந்து அவங்க எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. ஆனால் அதுவே ஒரு போட்டியில் தோனி வந்து சரிவர விளையாடலை அப்படின்னா அந்த அணியோட தோல்விக்கே வந்து தோனி தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இந்நிலையில் 2019 உலகக்கோப்பை போட்டியானது இங்கிலாந்தில் நடக்கப்போது இந்த உலகக்கோப்பை மேட்ச்ல தோனி வந்து விளையாடுவாங்களா அப்படின்னு வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு இந்திய அணியோட பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இவங்க தோனியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோனி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட் வீரரை பார்க்கவே முடியாது, அவங்கள மாதிரி திறமையான கிரிக்கெட் வீரர் வந்து எங்கேயும் கிடைக்கவும் மாட்டாங்க, போட்டியோட எந்த நிலைமையிலையும் தோனியை இறக்கிவிட்டால் ஆட்டத்தோட நிலைமையை மாற்றக்கூடிய வீரர்களை ஒருத்தவங்க தான் மகேந்திர சிங் தோனி. இவங்க 2019 உலகக்கோப்பை போட்டியில் கண்டிப்பாக வந்து விளையாடுவாங்க. 2019 உலகக்கோப்பை போட்டியில் தோனி விளையாண்டாதான் இந்திய அணியானது கோப்பையை கைப்பற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து தோனிக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லை, இந்திய அணியோட முன்னாள் வீரர்களும் வந்து உறுதுணையாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.